வணக்கம் எனது யூடியூப் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மாலை நேர ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டை பப்ஸு, அதுவும் அப்பளத்தை பயன்படுத்தி எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் மசாலா செய்யலாம். இதுக்கு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கணும். இப்போ பூண்டு வதங்கினது, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்ல ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இது வதங்கி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும். இப்போ 2 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். எத்தனை பப்ஸ் செய்ய போகிறீங்களோ அத்தனை இதாக கட் பண்ணிக்கலாம். 2 கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 அப்பளம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ உடையாத அப்பளமாக இருக்கணும். இதில் அப்படியே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழுத்தி விட்டு ஒரு 20 செகண்ட் எண்ணுங்க. 20 செகண்ட் எண்ணி முடித்ததும் அப்படியே எடுத்துருங்க. இது வந்து போட்ட உடனே எடுத்துடக்கூடாது தண்ணியில், அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. ஒரு 20 செகண்ட் எண்ணிட்டு அப்படியே எடுத்து தண்ணியை வடிச்சு விட்டுட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒட்டுறதுக்கு அந்த கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் ரெடி. இப்போ ஸ்டஃப்பிங் உள்ளே வச்சுட்டு அப்படியே வேக வச்ச முட்டையும் எடுத்து இப்படி குப்பரை பாக்கில் கவுத்தி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன். மைதா மாவு பேஸ்ட் எடுத்து நல்லா ஊட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்செடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். அப்பளங்கிறதுனால குயிக்காகவே ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டான இந்த அப்பளம் முட்டை பப்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ரெடியாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வந்த உடனே டக்குன்னு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.